ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய இருப்பிடத்தை பொறுத்து தான் இந்த இடத்துல கர்மா நிர்ணயிக்கப்படுகிறது. நிறைய பேர் கர்மானா அது ஏதோ ஒரு புரியாத சப்ஜெக்ட் மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். அதை பாவ செயல் மருவி பாவக்கர்மான்னும், நன்மையான செயல் மருவி வந்து பார்த்திங்கன்னா சுபகர்மா அப்படின்னும் மாறுபடுகிறது. விதைத்த விதைக்கும் செய்த செயலுக்கும் ஏற்பதான் அடுத்த நாளினுடைய விளைவுகளே இருக்கிறது. அது நன்மையோ தீமையோ முடிவு செய்பவரினுடைய கையில். அதனால தான் கர்மா நன்மை செய்கிறதுக்கும் தீமை செய்வதற்குமான சுதந்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்து, ஆனால் தீமை வரும்பொழுது மட்டும் கடவுள் பாதத்தை பிடிப்பது சரியானதா? நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் உங்கள் எண்ணம் மாறுகிறது, அந்த எண்ணமே உங்கள் செயலாக மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக உல அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு கொடுப்பது அவன் செஞ்ச கர்மா அப்படின்னு சொல்றாங்க. கர்மா அப்படிங்கறத ஜாதகத்தை வச்சு நம்மால கண்டுபிடிக்க முடியுங்க. ஆனா அதே கர்மாவை ஒருத்தர் வசிக்கின்ற வீட்டை வைத்து டக்குன்னு சொல்ல முடியுமா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவஜி சத்யசீலன் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். சார், இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து நல்லா இருந்தாலும் சரி, நீ போன ஜென்மத்துல சூப்பரான கர்மா பண்ணிருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போன ஜென்மத்துல அவன் செஞ்ச பாவம் பாவ கர்மா அப்படின்னு சொல்றாங்க சார். இது எல்லாத்தையும் ஜாதக கட்டத்தை வச்சு உங்களை மாதிரி நபர்களால கணித்து சொல்ல முடியும். ஆனா வாஸ்துவின் பார்வையில் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து அதை பார்த்த உடனேயே இந்த மனுஷன் போன ஜென்மத்துல இதெல்லாம் பண்ணிருக்கான், இதெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு டக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவதுமா, நான் எப்போதுமே ஒரு விஷயத்தை சொல்லுவேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய இருப்பிடத்தை பொறுத்து தான் இந்த இடத்துல கர்மா நிர்ணயிக்கப்படுகிறது. நிறைய பேர் கர்மானா அது ஏதோ ஒரு புரியாத சப்ஜெக்ட் மாதிரி நினச்சிக்கிறாங்க. கர்மாவுக்கு கர்மான்றதும் சுத்தமான தமிழ் தான். அதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, செயல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். அதை பாவ செயல் மருவி பாவக்கர்மான்னும், நன்மையான செயல் மருவி வந்து பார்த்திங்கன்னா சுபகர்மா அப்படின்னும் மாறுபடுகிறது. இங்கே விதைத்த விதைக்கும் செய்த செயலுக்கும் ஏற்பதான் அடுத்த நாளினுடைய விளைவுகளே இருக்கிறது. அது நன்மையோ தீமையோ முடிவு செய்பவரினுடைய கையில். அதனால தான் கர்மா ஆத்மாவினுடைய சுதந்திரம் அத்துணையையும் இறைவன் நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. அப்படிதானே இன்னைக்கு வந்து நாம் வந்து தீமை செய்யும் பொழுது கடவுளை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறோம். நன்மை அதே போல் வந்து நன்மை செய்யும் பொழுது கடவுளை பற்றியும் நினைக்க மாட்டேங்கிறோம். ஆனால் தீமையினால் வந்த விளைவின் பொழுது மட்டும் கடவுளை நினைக்கிறோம். ஏன்னா நன்மை செய்கிறதுக்கும் தீமை செய்வதற்குமான சுதந்திரத்தை கடவுள் நமக்கு கொடுத்து, ஆனால் தீமை வரும்பொழுது மட்டும் கடவுள் பாதத்தை பிடிப்பது சரியானதா, அதை மட்டும் நீக்கணும்னு கடவுளிடம் மன்றாடுவது சரியானதா அப்படின்ற கேள்வியை நாம் எல்லாருமே ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழக்கூடிய இடமும் எது முடிவு செய்திருக்கிறது அப்படின்னா அவருடைய கர்மா தான், அவருடைய செயல் தான். இப்போ நாம் இந்த வாஸ்துல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணுமா, வீடுபடி எண்ணம் இருக்குமா எண்ணப்படி வீடு அமையுமா, இப்படி வந்து ஒரு குழப்பம் கட்டாயமாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல உங்கள் எண்ணம் மாறுகிறது, அந்த எண்ணமே உங்கள் செயலாக மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது உங்களுடைய மனை எந்த கிரகத்திற்குரிய ஆளுமைக்கு உட்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெரி சிம்பிள்மா, இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தையிட்ட ஒரு கடைசி மார்க் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தைய 10 நாள் பழக விடுவோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற குழந்தைகிட்ட இருந்து 10 நாள்ல 2 நல்ல பழக்கங்களையாவது கத்துக்கும் இல்லையா? அப்போ ஒருத்தருடைய தன்மை நம்ம யோகமா இணைச்சுக்கிற பொழுது அந்த குணம் நமக்கு பரவுறதா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் கோட் பார்க்குறோம், ரொம்ப ஒருத்தங்க பளிச்சுன்னு போட்டு வராங்கன்னா அது மாதிரி நம்ம போடணும் நினைக்கிறோம் இல்லையா? ஒரு
நல்ல பங்களாவை பார்க்குறோம், இது மாதிரி கட்டணும் நினைக்கிறோம் இல்லையா, அப்போது ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது அதற்கான சூழலையும் எண்ணத்தையும் நம் மனம் என்ன பண்ணுது, உருவாக்கி கொடுக்கிறது. அப்போது இந்த இடத்துல வந்து பாவ கர்மாவை உருவாக்கக்கூடிய கிரகத்தினுடைய இருப்பிடத்தை நம்ம வீட்டில் சுதந்திரமாக திறந்து விட்டுட்டோம்னா நாம் பாவத்தை மட்டுமே செய்வோம் என்று பொருள். நாம் அந்த வீட்டில் நன்மை கருணை இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அப்போது வாஸ்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நல்ல கிரகங்களை எப்போதுமே அந்த பகுதியை ஓப்பனாக விட்டுறணும், தீய கிரகங்களுக்குரிய பகுதியை எப்போதுமே லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் வாஸ்து விதி. அப்போது நன்மையான எண்ணங்கள் உருவாகக்கூடிய இடம் வடகிழக்கு அப்படின்னும், தீமையான தேக்கங்கள் அசுர சக்தி இருக்கிற இடம் வந்து தென்மேற்குன்னு சொல்லப்படுது. அதாவது தெய்வ சக்தி வலுவடையக்கூடிய இடம் எது, வடகிழக்கு. அசுர சக்தி வலுவடையக்கூடிய இடம் என்பது என்ன, தென்மேற்கு. அப்போ அசுர சக்தி வலுவடையக்கூடிய இடத்தை நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, திறந்து வைக்க கூடாது. தெய்வ சக்தி வலுவா இருக்கக்கூடிய இடத்தை நம்ம என்ன பண்ணணும், என்னைக்குமே திறந்து வைக்கணும். அப்போதான் அசுர சக்தி அழியும். அப்போ இந்த இடத்துல இதற்கு நேர்மாறான அமைப்புல ஒருத்தருடைய வீடு இருக்கக்கூடாது. அப்ப தெய்வ அருள் இருக்கக்கூடிய இடத்துல அசுரருடைய அருள் இருப்பது போன்ற செயல்பாடு வீட்டுல வைக்கக்கூடாது. அப்ப முதல் கர்மாவின் உச்சபட்சம் அசுரர்கள்னா யாரு, செவ்வாய் ராகு கேது அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்போ கேதுவுக்கு உரிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கழிவறை, கழிவுநீர் தொட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வடகிழக்கு பகுதியில் யாருடைய வீட்டில் கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருப்பவர் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தீய கர்மாவிலேயே முடியும். ஆகையினால் அந்த தீய கர்மாவிற்கு உட்பட்ட நபர்களையே அந்த வீடு ஈர்த்து தரும். இது முதல் விஷயம். ரெண்டாவது தென்மேற்கு பகுதி. இந்த தென்மேற்கு பகுதி என்றைக்குமே திறந்திருக்க கூடாது, வலுவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தென்மேற்கு பகுதியில் நீங்க பூஜை அறையவோ, தென்மேற்கு பகுதியில் கழிவுநீர் தொட்டி கழிவறையவோ படியையோ நீங்கள் அமைத்தால் அந்த வீட்டில் இருப்பவருடைய செயல்கள் கட்டாயமாக அத்துடையும் தீமையிலேயே முடியும். வெரி சிம்பிள். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், உள்ளே இருக்கவர் நல்லவராகவே இருந்தாலும் வெளியில் சந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அத்தனை பேர் தீயவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போது ஒரு வீடு என்பது நீ எத்தகைய மனிதர்களை, எத்தகைய குணமுள்ள மனிதர்களை இணைக்கிறீர்கள் என்பதை பொறுத்து முடிவு செய்கிறது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பகுதியை நம்ம சரி பண்ணுறோன்னா அந்த குணமுள்ள நபர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அதனால் வலுவடையுது. இப்போ வடகிழக்கு வந்து தப்பாக இருக்குது, சரி பண்ணுங்க. சரி பண்ணால் என்ன சார் கிடைக்கும், வெரி சிம்பிள், அந்த குருத்தன்மை உள்ள மனிதர்களுடைய ஆசியும் அனுகிரகமும் உதவியும் கிடைக்கும். அந்த குரு பகவான் வலுவடைந்தால், அவர் வலுவடையலன்னா குருத்தன்மை இல்லாத மனிதர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கையே வீணா போயிடும். அப்ப என்னன்னா, எந்த பகுதி நம்ம வீட்டில் வலுவடைகிறதோ அந்த வலுவான சமுதாயத்துல வலுவால வென்றிருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். அப்போ வடகிழக்குல கழிவுநீர் தொட்டி இருக்கக்கூடாது, கழிவறை இருக்கக்கூடாது, சமையலறை இருக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில எக்காரணத்தை முன்னிட்டும் பூஜை அறை இருக்கக்கூடாது. தெற்கு மேற்கு ரோடு கட்டாயமாக இருக்கவே கூடாது. தென்மேற்கு பகுதியில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா படி அமையக்கூடாது. இது எல்லாம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீடு தான் இருக்கிறதுலே உச்சபட்சமான பாவங்களை செய்த ஜாதகத்தினுடைய வீடு. வீடு ஓகே சார். இப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ரைஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க இல்லைங்களா, மேலே இருக்கிற வீட்லேருந்து கீழே இருக்கிற வீடு வரைக்கும் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும், ஒரு 20-story பில்டிங் வச்சுப்போமே, 20 வீடுகளும் ஒரே மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும். இப்போ தென்கிழக்கில் வந்து ஓப்பனிங் இருக்குன்னா எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலேயே ஒரே மாதிரி இல்லையே, ஒருத்தர் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் சுமாராக இருக்காங்க, அது ஏன்? அதாவதுமா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறது. இப்போ வாஸ்துல வந்து மூன்று விதமாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா, நில அமைப்பு, கட்டிட பாகம், கட்டிட உள்பாகம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கப்படுது. இப்போ நில அமைப்பு எல்லாருக்குமே பொதுவாகவே இருப்போம்னே நம்ம வச்சுப்போமே, அது ஒரே பிளேஸ். கட்டிட அமைப்பு, கட்டிட உள்பாகம், இதை நம்ம ஜோதிடத்திலையும் வாஸ்துவும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா, நில அமைப்பு அப்படின்றத ராசி கட்டம்னு, கட்டிட பாகத்தை கிரகங்கள்னும், கட்டிட உள்பாகத்தை நட்சத்திரங்கள்னும் முடிவு செய்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ சரண்யா அம்மாவுடைய வீடு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா, உங்கள் ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நில அமைப்பு. இந்த தெரு அப்படின்றது ராசி கட்டம். இத்தனையாவது வீடு அப்படின்றது நட்சத்திரம். இப்போது உங்கள் வீட்டை அடையணும்னா எதை முதல்ல பிடிக்கணும், நட்சத்திரத்தை தான் பிடிக்கணும். இந்த வீடு இங்கே இருக்கு, இத்தனாவது வீடுனா தான் நம்ம உங்கள் வீட்டுக்கு வர முடியும். அப்போது இதை நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா,
கிரகத்தை விட ராசியை விட கிரகம் பெரிது, கிரகத்தை விட நட்சத்திரமே பெரிது. அப்போது ஒரு ராசியையும் கிரகத்தையும் நாம் வலுப்படுத்தணும்னா நட்சத்திர விஷயத்தை பிடிச்சு தான் நம்மளால் வலுப்படுத்த முடியும். அதனால தான் நம்மளுடைய பிறந்தது, இறைவனுடைய ஜெயந்திகள் எல்லாமே வந்து நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணப்படுது, கொண்டாடப்படுகிறது. பரிகாரம் அதை கொண்டு நட்சத்திரப்படி செய்யப்படுகிறது. இப்போ இதையே வீட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ராசி என்பது நில அமைப்பு, கிரகம் என்பது கட்டிட பாகம், வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற பொருள் என்பது நட்சத்திரத்திற்குரிய தன்மை. அப்போ வீட்டில் வீடு என்பது பொதுவாக தான் இருக்கு, ஆனால் ஒரு வீட்டில் வந்து அப்பா இருப்பாங்க, ஒரு வீட்டில் அம்மா இருக்க மாட்டாங்க. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லா வீட்டிலையுமே இருக்காது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வெள்ளி பொருள் இருக்கலாம், அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் அது கட்டாயமாக இருக்காது. இப்போ என்னன்னா, ஒரு வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பொருளை பொறுத்து அந்த வீட்டினுடைய பலன்கள் மாறுபடுகிறது என்பது. பொருளை வச்சு ஒரு வாழ்க்கையே மாத்திர முடியும், கட்டாயமாக முடியும். ஏன்னா ஒரு பொருள் காரணியை கொண்டு நம்மளுடைய எண்ணங்கள் மாறுவது என்பது உறுதி. இப்போ காட்சி அதிர்வினால் நம்மளுடைய குணங்கள் மாறுபடுகிறது. வாஸ்து என்பது ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றும். இந்த இடத்துல வந்து ஒரு வாசனை மனிதனுடைய எண்ணத்தை மாற்றுமா மாற்றாதா? ஒரு கட்டில் ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றுமா மாற்றாதா? ஒரு மனிதனுடைய பணம், அவன் வைத்திருக்கக்கூடிய தங்கம் வைரம் அவனுடைய குணத்தை நிர்ணயிக்குமா நிர்ணயிக்காதா? அப்போ இந்த இடத்துல அவனை சுற்றி வைத்திருக்கக்கூடிய பொருள் தான் அவன் யாருன்றதையே முடிவு செய்கிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா, இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கிரகம் சம்பந்தப்பட்டவை அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். குறிப்பாக இப்போ முதல் நம்பர் வீட்டில் ஒருத்தர் வந்து சிலைகளையும் ருத்ராட்ச மாலையும் வைத்திருக்கிறார் அப்படின்னே வச்சுப்போமே. அப்போ இந்த இடத்துல அவருக்கு வீடு நில அமைப்பு வேலை செய்ய நிறைய வெள்ளி பொருள் இருக்கும், பஞ்சு மெத்தை இருக்கும், கட்டில் இருக்கும், வாசனை திரவியங்கள் இருக்கும், நல்ல திரைச்சீலை இருக்கும். அந்த பெண் நல்ல குணவதியாக இருப்பால் அந்த வீட்டில் சுக்கிரனுடைய கிரகத்திற்குரிய நட்சத்திர பலன்கள் தான் நடக்கும். சார், இதெல்லாம் வாங்கி எங்க வீட்டில் வச்சுக்கலாம் சார், அப்புறம் எதுக்கு சார் உங்க வாஸ்து? அதாவதுமா, அந்த வாஸ்துன்றது அடிப்படை என்பது எதற்காகனா, எந்த பொருளை இப்ப உதாரணமா, இப்ப வடகிழக்கு பகுதி உங்க வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா தங்கமே நீங்க வாங்க முடியாதே. அப்ப வடகிழக்கு எதை சரி பண்ணினா நல்லா இருக்கும்ன்றத நாங்க அமைத்து கொடுத்தா தானே நீங்க தங்கம் வாங்க முடியும். சார், அல்லது கொடிய அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய அசைந்ததா மாதிரி இருக்கு சார். வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு எங்க வாழ்க்கை இருக்குமா, இல்ல வீட்டின் அமைப்பை வச்சு எங்க வாழ்க்கை இருக்குமா? அதாவதுமா, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துன்றது ஒரு உலகம் என்பது நில அமைப்பு, கட்டிட பாகம், வீட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பொருள், இதை மூன்றை பொறுத்துதான் வாஸ்து. இதுல ஒண்ணு மாறுபட்டாலும் அது தவறு தவறுதான். உதாரணமா, ஒரு வீட்டுல நில அமைப்பு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த இடத்துல கட்டிடமே எழும்ப முடியாது இல்லையா? கட்டிடத்துக்குள்ள பொருளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நிலமும் முக்கியம், கட்டிட பாகமும் முக்கியம், கட்டிடத்திற்குள்ள இருக்கிற பாகமும் முக்கியம். நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பத்து வீடு இருக்கு, பத்து வீட்டிலையுமே ஒரே மாதிரியே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் அதற்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, பத்து வீட்டிலும் பத்து விதமான நபர்கள் இருப்பாங்க. ஆனா பத்து விதமான நபர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த பொருளினுடைய பிரதிபலிப்பு இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல அந்த பலன்கள் மாறுபடுகிறது என்பதை நான் சொல்ல வரேன். உடனே கேட்கலாம், வீடுதான் எண்ணத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்றீங்க, அப்ப பத்து வீட்டுல இருக்கவங்களும் ஒரே மாதிரி கேரக்டர்ல தானே இருக்கணும்? அந்த கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி மாறுபடுது அப்படிங்கறத பத்தி நிச்சயமா நீங்க எங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்லி ஆகணும் சார். அது கூடவே வந்து உபய தகவல, ஒரு வீட்ல என்னென்ன பொருட்கள் இருந்தால் நன்மை கிடைக்கும், என்னென்ன பொருட்கள் இருக்க கூடாது, அது குறித்தும் விளக்கம் கொடுக்கணும் சார். மிக்க நன்றி. வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். என்னங்க எவ்வளவு சுவாரஸ்யமா அனல் பருக்கக்கூடிய விவாதம் போகுது இல்ல. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல நிச்சயமா நீங்க எல்லாருமே பார்க்கணும். அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.